அனைவருக்கும் வணக்கம். இப்போது கரூர் சட்டசபை தேர்தலை பற்றி பார்க்கணும். கரூர் அப்படிங்கிறது பேர் எப்படி வந்துச்சுன்னா, கருவூரார் அப்படிங்கிற ஒரு சித்தர் கரூரில் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. அந்த கருவூரார் பேர் மருவி கரூர், அப்புறம் கரூர்னு ஆயிடுச்சு. இந்த சட்டமன்ற தொகுதியில், கரூர் சட்டமன்ற தொகுதியில் மொத்த வாக்காளர்கள்னு பார்த்தா 244,174 பேர். இதில் ஆண் வாக்காளர்னு பார்த்தா 115,834 பேர். பெண் வாக்காளர்கள் எத்தனை பேர்னா 128,321 பேர். அதாவது மூன்றாம் பாலினம், திருநங்கைகள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, 19 பேர் கரூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறாங்க. இந்த தொகுதியினுடைய ஆரம்ப கால வரலாற்றை பார்க்கலாம். 1952 யார் நின்றாங்க, யார் ஜெயித்தாலும் பார்க்கலாம். 1952 தான் இந்தியாவிலேயே தேர்தல் நடக்குது. அப்போ கரூரில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் யார் ஜெயிக்கிறாங்கன்னா, எம் மாணிக்க சுந்தரம், இவர் சுயேட்சை வேட்பாளர், 29,429 வாக்குகள் வாங்குகிறார். இவர் தான் ஜெயித்தார். அடுத்து இவரை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வியுற்றவர் எஸ் முத்துச்சாமி கவுண்டர், காங்கிரஸ் சார்பில் நின்னார். இவர் வாங்கின ஓட்டுன்னு பார்த்தா 27,840, கிட்டத்தட்ட ஒரு 2,400 சில்லறைன்னு வச்சுக்கங்களேன். கம்மியான ஓட்டு வித்தியாசத்தில் தான் காங்கிரஸ் கட்சி தோத்துருக்கு. அடுத்த சட்டமன்ற தேர்தல் 1957 நடக்குது. இப்போ காங்கிரஸ் ஜெயிக்குது. டிஎம் நல்லுச்சாமி, இவர் காங்கிரஸ் சார்பில் நின்னார், 35,969 வாக்குகள் வாங்கி ஜெயிச்சிட்டார். இவரை எதிர்த்து போட்டியிட்டவர் யாருன்னா, கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் கே.எஸ். ராமசாமி, இவர் 20,160 வாக்குகள் பெற்று தோல்வியுற்றார். அடுத்து 1962 எலெக்ஷன் நடக்குது. அப்போது காங்கிரஸ் தான் ஜெயிக்குது. அப்போ யார் நிற்கிறாங்கன்னா, அந்த 1957 அதே வேட்பாளர்கள் டிஎம் நல்லுச்சாமி காங்கிரஸ் சார்பில் நின்று ஜெயிச்சிட்டார். நல்லுச்சாமி வாங்கின ஓட்டு பார்த்திங்கன்னா 33,552. நல்லுச்சாமி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர், 28,677 வாக்குகள் பெற்று தோல்வியுற்றோம். அடுத்த எலெக்ஷன் 1971 நடக்குது. இப்போ திமுக ஜெயிச்சிருச்சு. 1967 திமுக நின்றுதான் ஜெயிச்சிருக்கும். அப்போ அந்த தொகுதியை கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பேரறிஞர் அண்ணா ஒதுக்கிட்டார். அது கூட தோல்வியுறுவதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். 1971 திமுக ஜெயிச்சிருச்சு. அப்போ திமுக சார்பில் போட்டியிட்டவர் எஸ் நல்லுச்சாமி, 45,977 வாக்குகள் வாங்கி ஜெயிச்சிட்டார். இன்னும் ஒரு காங்கிரஸ் இருக்குது. அந்த காங்கிரஸ் டிஎம் நல்லுச்சாமி தலைமையில், பா காங்கிரஸ்னு சொல்லுவாங்க, 35,320 வாக்குகள் வாங்கி தோத்துட்டார். இந்த டிஎம் நல்லுச்சாமி பா காங்கிரஸுங்கிறது இந்திரா காங்கிரஸ் அல்ல. அடுத்து இது வந்து காமராஜ் தலைமையில் ஒரு காங்கிரஸ் இருந்துச்சு. 1977 அதிமுக ஜெயிக்குது. ஏன்னா அப்போ எம்ஜிஆர் தனி கட்சி ஆரம்பித்து அன்றைக்கி எம்ஜிஆர் கொடி கட்டி பறந்தார். மக்கள் செல்வாக்குள்ள தலைவராக நிற்கிறந்தார். கே. வடிவேல் அப்படிங்கிறவர் தான் அதிமுக சார்பில் நிற்கிறார். 33,856 வாக்குகள் வாங்கி ஜெயிச்சிட்டார். திமுக சார்பில் எஸ். நல்லுச்சாமி நிற்கிறாரு, 22,264 வாக்குகள் பெற்று தோல்வியுற்றோம். 1980 நடந்த தேர்தல் அதிமுக தான் ஜெயிக்குது. கரூர் பார்த்திங்கன்னா 77 இருந்து அதிமுக கோட்டையாகவே இருந்திருக்கு. 1977 அதிமுக ஜெயிச்சிருச்சு. 1980 அதிமுக ஜெயிச்சிருச்சு. வேட்பாளர் யாருன்னா எம். சின்னச்சாமி அதிமுக, 54,331 வாக்குகள் வாங்கி ஜெயிச்சிட்டார். இவரை எதிர்த்து போட்டியிட்டவர் எஸ். நல்லுச்சாமி, திமுக கட்சிக்காரர். இவர் 53,160 வாக்குகள் வாங்கி தோத்துட்டார். அடுத்து
1984ல் அதிமுக தான் சட்டசபை தேர்தலில் ஜெயிக்குது. வேட்பாளர் யாருன்னா கே வடிவேல். இவர் அதிமுக சார்பில் நிற்கிறாரு. 65,363 வாக்குகள் வாங்கி ஜெயிச்சிட்டாரு. கே வி ராமசாமி திமுக சார்பில் நிற்கிறாரு. 53,160 வாக்குகள் வாங்கி தோத்துட்டார். 1989ல் அப்போ அதிமுக ரெண்டாக பிரிஞ்சிருச்சு. ஒன்று ஜெயலலிதா தலைமையில் ஒரு அதிமுக, இன்னொன்று எம்ஜிஆர் மனைவி ஜானகி தலைமையில் ஒரு அதிமுகனால கொஞ்சம் வாக்குகள் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் திமுக ஈஸியாக ஜெயிச்சிருச்சு. 1989ல் திமுக ஜெயிச்சிருச்சு. திமுக வேட்பாளர் யாருன்னா கே வி ராமசாமி. வாங்கின ஓட்டுன்னு பார்த்தா 54,163. அதிமுக சார்பில் எம் சின்னச்சாமி நிற்கிறாரு. அப்போ ஜெயலலிதா அதிமுக, ஜே அதிமுக 49,669 வாக்குகள் வாங்கி தோத்துட்டார். 1991ல் அதிமுகவே ஜெயிக்குது. இப்போ வந்து ரெண்டு அதிமுக இருந்துச்சுல, இப்போ ரெண்டுமே ஒன்றா சேர்ந்துருச்சு. ஜானகி தலைமையில் இருந்த அதிமுக ஜெயலலிதாவோட இணைச்சிட்டாங்க. இப்போ 91 நடந்த எலெக்ஷனில் அதிமுக தான் ஜெயிக்குது. எம் சின்னச்சாமி அதிமுக சார்பில் நின்னார். 79,302 வாக்குகள் வாங்கி ஜெயிச்சிட்டாரு. திமுக சார்பில் வாசுகி முருகேசன் ஒரு அம்மா, பிரபலம் திமுகவில் பிரபலமான தலைவியாக இருந்தவங்க, பேர் வாசுகி. அவங்க வாங்கின வாக்கு 1991ல் 45,259 வாக்குகள் வாங்கினார். அடுத்து 1996ல் திமுக ஜெயிக்குது. திமுக வேட்பாளர் யாருன்னா வாசுகி முருகேசன். இந்த அம்மா திமுக சார்பில் நின்னாங்க. 79,302 வாக்குகள் வாங்கி ஜெயிச்சிட்டாங்க. எம் சின்னச்சாமி அதிமுக சார்பில் நின்னார், தோத்துட்டார். 47,294 வாக்குகள் வாங்கி தோத்துட்டார். அடுத்து 2001ல் காங்கிரஸ் ஜெயிக்குது. எப்படின்னா டி என் சிவசுப்பிரமணியன், இவர் காங்கிரஸ் வேட்பாளர், ஏடிஎம்கே சார் கூட்டணியில் இருந்ததுனால ஜெயிச்சிட்டார். 82,069 வாக்குகள் வாங்கி ஜெயிச்சிட்டார். திமுக சார்பில் வாசுகி முருகேசன் நின்னார். 58,815 வாக்குகள் வாங்கி தோத்துட்டார். 2006ல் அதிமுக ஜெயிக்குது. அப்போ அதிமுக வேட்பாளர் யாருன்னா வி செந்தில் பாலாஜி. 80,214 வாக்குகள் வாங்கி ஜெயிச்சிட்டார். இவர் எதிர்த்து போட்டியிட்டவர் திமுக சார்பில் வாசுகி முருகேசன். கரூரை பொறுத்த வரைக்கும் திமுகவில் பெரிய தலைவர் யாரா வாசுகி முருகேசன் தான். இந்த அம்மா 74,830 வாக்குகள் வாங்கினார், ஆனால் தோத்துட்டாங்க. 2011ல் அதிமுக ஜெயிக்குது. செந்தில் பாலாஜி தான் அதிமுக சார்பில் வேட்பாளர் நிற்கிறார். 99,738 வாக்குகள் வாங்கி ஜெயிச்சிட்டார். இவரை எதிர்த்து போட்டியிட்டவர் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி. இவர் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வேட்பாளர் நிறுத்தப்பட்டார். 55,593 வாக்குகள் வாங்கி ஜோதிமணி தோத்துட்டாங்க. 2016ல் அதிமுக தான் ஜெயிக்குது. அப்போ யார் அதிமுக வேட்பாளர்னா எம்ஆர் விஜயபாஸ்கர். 81,936 வாக்குகள் வாங்கி ஜெயிச்சிட்டார். இவரை எதிர்த்து போட்டியிட்டு தோத்தவர் யாருனா காங்கிரஸ் வேட்பாளர் திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளர் நிறுத்தப்பட்டவர் பேங்க் சுப்பிரமணியம். இவர் காங்கிரஸில் பிரபலமானவர். இவர் வாங்கின ஓட்டு பார்த்தீங்கன்னா 81,495 வாக்குகள் வாங்கினார். கிட்டத்தட்ட 441 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் எம்ஆர் விஜயபாஸ்கர் ஜெயிக்கிறார். இன்றைக்கி அவர் தான் போக்குவரத்து துறை அமைச்சராக 2016ல் இருந்து இருந்துகிட்ருக்கிறாரு. இப்போ நடைபெறும் தேர்தலில் 2021ல் ஏப்ரல் 6 நடக்கக்கூடிய தேர்தல் யார் ஜெயிப்பார்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.